வணக்கம். இது லங்கா4-இன் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கூட இருந்தே கோட்டபயக்கு குளிபரத்த உறுப்பினர்கள் அரச முக்கியஸ்தர் பகிரங்கம். வெட்கம் கட்ட அரச தலைவர், மூவின மக்களும் ஒன்றிணைந்து விரட்டுங்கள் சரத் பொன்சேகா. திண்டாட்டத்தில் மக்கள் லிட்டில் லண்டனில் மகிழ்ச்சியில் தென்னிலங்கை அரசியல்வாதிகள். சித்திரை புத்தாண்டு தினமான இன்றும் காளி முகத்திரல் பகுதியில் போராட்டம் முன்னெடுப்பு. முன்னொருபோதும் இல்லாத அராஜக நிலைக்குள் இலங்கை, என்னால் வாழ்த்து கூற முடியாது என சந்திரிகா தெரிவிப்பு. காளி முகத்திரலில் பலகாரங்களுடன் முஸ்லிம் பெண்கள், நிகழ்ச்சியில் சிங்களவர்கள். கோட்டபாயாவுக்கு அடுத்த வாரம் காத்திருக்கும் ஆபத்து. எதிர்த்தரப்பு எம்பிக்களின் வீடுகளுக்கு போனது உண்மைதான், வெளியான அதிர்ச்சி தகவல். இலங்கையின் பொருளாதாரத்தில் மேலும் சிக்கல், வெளிநாட்டு நாணய மதிப்பீடுகள் தர குறைக்கப்பட்டன. தொடர்பென விரிவான செய்திகள். அரசு தலைவர் கோட்டபய ராஜபக்ஷ அதிக நம்பிக்கை வைத்திருந்த சிலர் அவரை ஏமாற்றிவிட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். எனது மதிப்பீட்டின்படி பசில் ராஜபக்ஷ நிதியமைச்சர் பதவியை எடுக்காமல் இருந்திருக்கலாம். பிரதமர் மஹிந்தவே நிதியமைச்சராக இருந்திருக்கலாம் என குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தற்போதுள்ளதை விட மிகப்பெரிய வகிபாவம் ஒன்றை வாய்க்க வேண்டும் என்று நான் கோரிக்கை விடுக்கின்றேன் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பு காளி முகத்திரடில் அரசு தலைவர் செயலத்தை முற்றுகையிட்டு இளைஞர்கள் தொடர்ந்து முன்னெடுத்து வரும் போராட்டம் உன்னதமானது. இந்த போராட்டத்தில் சிங்களம், தமிழ், முஸ்லிம் என மூவின மக்களும் ஒன்றிணைந்து பங்கேற்று அரசு தலைவர் கோட்டபய ராஜபக்ஷவை வீட்டுக்கு விரட்டியடிக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டில் மக்கள் பெரும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள நிலையில் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தினால் நுவரெலியாவில் நடத்தப்பட்டு வரும் பங்களாவில் தங்குவதற்காக அதிகளவான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதிவு செய்துள்ளனர். அனைத்து வசதிகளையும் கொண்ட பங்களாவில் 19 அறைகள் உள்ளன. அதற்கமைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு ஒரு நேரத்தில் 3 அறைகளை 3 நாட்களுக்காக ஒதுக்கிக் கொள்ள முடியும். இதேவேளை சில உறுப்பினர்கள் இந்த பங்களாவில் தங்கள் உறவினர்கள் மற்றும் நெருக்கமானவர்களுக்கும் அறைகளை ஒதுக்கியுள்ளதாக நாடாளுமன்ற அதிகாரிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இந்த பங்களாவின் அனைத்து நடவடிக்கைகளும் நாடாளுமன்ற உறுப்பினர் சேவை பிரிவினாலேயே நடத்தி வருகின்றது. கொழும்பு காளி முகத்திரல் பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் சித்திரை புத்தாண்டு தினமான இன்று 6வது நாளாகவும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நாடளாவிய ரீதியில் இளைஞர்களின் பங்கு பெற்றுதலுடன் கடந்த 9ஆம் தேதி முதல் ஜனாதிபதி செயலகம் முன்பாக அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்றைய தினம் புத்தாண்டு கொண்டாட்டத்துடன் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். சுதந்திரத்துக்கு பின்னர் நாட்டின் அனைத்து குடிமக்களும் அனைத்து வேறுபாடுகளையும் புறக்கணித்து மழையையும் பொருட்படுத்தாமல் நாட்டின் முன்னேற்றத்துக்காக அமைதியான போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். நாட்டின் எதிர்காலத்துக்காக தங்கள் இன்னுயிரை அர்ப்பணித்த குடிமக்கள் அனைவருக்கும், இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அனைவருக்கும் வளமும் ஆரோக்கியமும் நிறைந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு உங்கள் அனைவருக்கும் வளமும் வளமும் மிக்க புத்தாண்டாக அமையட்டும். இந்த நெருக்கடியை சமாளித்து அமைதி, சுகவாழ்வு மற்றும் ஜனநாயகம் கொண்ட நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு காளி முகத்திரடில் அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. தமிழ் சிங்கள புத்தாண்டு கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் எவரும் வீடுகளுக்கு செல்லாது ஆர்ப்பாட்ட இடத்திலேயே கொண்டாட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் 6வது நாளாக தொடரும் இன்றைய தினம் முஸ்லிம்கள் மக்கள் பலகாரங்கள் செய்து ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு வழங்கி மகிழ்ச்சியில் ஈடுபட்டனர். மூவின மக்களும் ஒன்றாக இணைந்து அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையிலான இவர்களின் செயற்பாடுகள் சமூக வலைதளங்களில் அதிகம் பேசப்பட்டு வருகின்றன. அரசாங்கத்துக்கும் ஜனாதிபதிக்கும் எதிராக முன்வைக்கப்பட உள்ள அவநம்பிக்கை பிரேரணை மற்றும் குற்ற பிரேரணை என்பனவற்றை அடுத்த நாடாளுமன்ற வாரத்தில் சபாநாயகரிடம் கையளிக்க எதிர்பார்த்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. அதன் தேசிய அமைப்பாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ அத்தநாயக்க இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் 17ஆம் தேதி இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்றில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த பிரேரணைகளுக்கு ஆதரவு கிடைக்குமாயின் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ பதவி விலக வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்திலிருந்து வெளியேறிய 11 அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்களை விலைக்கு வாங்குவதற்கு தாம் உட்பட சிலர் முயற்சிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவம்ச தெரிவித்த குற்றச்சாட்டை ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணமின் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமன்ன மறுத்துள்ளார். ரேணுகா பெரேரா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயந்த கெட்டகோட மற்றும்
தானும் அண்மையில் அனுராதபுரத்துக்கு விஜயம் செய்திருந்த போது நாடாளுமன்ற உறுப்பினர் அசங்கல் நவரத்னவின் இல்லத்துக்கு சென்றோம் என்றார். இந்த விடயத்தை கேள்விப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வீரவம்ச ஆத்திரமடைந்ததாகவும் எனவே அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததாகவும் மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் பெரும்பான்மையை பறிக்கும் நோக்கில் ஒரு குழு செயற்படும் பட்சத்தில் அதிக ஆதரவை பெறுவதற்காக இது தொடர்பான கலந்துரையாடல்களை நடத்துவது சாதாரண நிகழ்வாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார். ரேணுகா பெரேரா ஸ்ரீலங்கா மகாஜன கட்சியின் முன்னாள் உறுப்பினராகவும் தனது தந்தையின் நெருங்கிய நண்பராகவும் இருப்பதனால் அசங்க நவரத்னவுடன் அவருக்கு நெருங்கிய தொடர்பு இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எதிரிமான தெரிவித்துள்ளார். SNP என்ற ஸ்டாண்டர்ட் அண்ட் பியூர் உலகளாவிய பொருளாதார தரப்படுத்தல் நிறுவனம் இலங்கையின் வெளிநாட்டு நாணய மதிப்பீட்டை CCCIலிருந்து CCயாக குறைத்துள்ளது. நாட்டின் பொருளாதார நெருக்கடி மற்றும் அதிகரித்து வரும் வெளிநிதி அழுத்தங்களை காரணம் காட்டி இந்த தர மதிப்பு குறைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு செயல்முறை சிக்கலானதாக இருக்கும், அத்துடன் அது முடிவடைய பல மாதங்கள் ஆகலாம் என்றும் தர மதிப்பீட்டு நிறுவனம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதேவேளை பிட்ஸ் தர மதிப்பிடும் இலங்கை நீண்டகால வெளிநாட்டு நாணய தரத்தை சி தரத்துக்கு குறைத்துள்ளது. இலங்கை கடனை திருப்பி செலுத்தும் காலத்தை நீடித்தமையை அடுத்து இந்த தரக்குறைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இது போன்ற இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள Lanka4.com என்னும் நமது இணைய தளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. மிக மிக மலிவான விலையில் விமான பயணச்சீட்டுகள் மற்றும் சகல நாடுகளுக்கான விசா ஒழுங்குகள், பயண காப்புறுதி செய்து கொடுத்தல், வெளிநாட்டிலிருந்து வருவதற்கான மருத்துவ காப்புறுதி, ஸ்பான்சர் செய்பவர்களின் பத்திரங்களை ஆயத்தம் செய்தல் மற்றும் பயணம் தொடர்பான அனைத்து சேவைகளையும் எம்மிடம் செய்து கொள்ளலாம். சுவிஸ் தொடர்புகளுக்கு 0041 7970 0074, இலங்கை தொடர்புகளுக்கு 0094 7747 4769.